உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் பாஜக ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கூட்டணி அரசில் இணைந்து அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்றது குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன என 2 நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி பேசிய நிலையில் இப்போது சில எம்எல்ஏக்கள் பாஜக சிவசேனா கூட்டணி அரசின் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் என தெரிவித்தார். இதன் மூலம் அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் நீங்கிவிட்டன என தெளிவாக தெரிகிறது என விமர்சித்த அவர், இதனால் பிரதமர் மோடிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் தனக்கு இது ஒன்றும் புதிதல்ல எனவும் தெரிவித்தார். 1980 தான் தலைமை வகித்த கட்சியில் 58 எம்எல்ஏக்கள் இருந்ததாக கூறிய அவர், பின்னர் அனைவரும் வெளியேறி 6 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்ததாகவும், பிறகு தன்னை விட்டு சென்றவர்கள் தங்கள் தொகுதிகளில் தோல்வி அடைந்தனர் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் நாளை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.